வணக்கம் அன்புநேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பேசுறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர், தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா, BSMSDS. வாங்க நிகழ்ச்சி போக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, கன்னிராசி அன்பர்களுடைய 2024 ஆங்கில புத்தாண்டு பொது பலன்கள், யோக பலன்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 2023 8/10/2023 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கேது பகவான் கோச்சார கேது வந்து அமர்ந்திருப்பார். அதன் பிரகாரம் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள், சோதனைகள் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கலாம். ஓகேங்களா, நிகழ்ந்திருக்கும் சில நம்ம கடவுள் கிடையாது, நிகழ்ந்திருக்கலாம். அவங்களுடைய பாவ கட்டத்தினுடைய உள்ள அமைப்புகளை பொறுத்தும், திருப்பி வந்து அவங்களுடைய அவங்களுடைய திசாபுத்திகளோட அமைப்பை பொறுத்தும், பாவ புண்ணியங்களோட அமைப்பை பொறுத்தும் சில மாறுதல்கள் நடந்திருக்கலாம். இந்த 2024 எப்படி இருக்கும்னா, 2024 ஏப்ரல் அதாவது குரு பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் வருது, ஏப்ரல் கடைசியில். அது வரைக்குமே கொஞ்சம் அவங்க நிதானமாக இருக்கிறது நல்லது. எது இதில் நிதானமாக இருக்கணும்னா, வண்டி வாகனங்களில் போகிற இடத்தில் பழக்க வழக்கங்களில் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை. பொதுவாக அந்த நிதானத்தை எப்போயுமே கன்னிராசி என்பவர்கள் கடைபிடித்தால் வாழ்வில் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கலாம். அந்த 2024 மட்டும் இல்லை, எப்போயுமே. ஏன்னா நிதானமாக இருப்பாங்க, ஆனால் சுற்றி இருக்கவங்க நிதானமாக இருக்க விட மாட்டாங்க. அதனால் நிதானமாக இருக்கணும்னா, மூன்றாம் நபர்கள் அதாவது தேர்ட் பர்சன்ட்டை அதிக பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களிடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குறிப்பாக சகோதர சகோதரி உறவுகளிடையே என்னென்ன என்னென்ன வச்சுக்கிறது நல்லது. சொந்த முடிவு அதாவது சுய சிந்தனையோடு முடிவெடுத்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம். அது இந்த 2024 அவங்க வந்து ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கணும். கட்டு காப்பி பேஸ்ட் வாழ்க்கை கன்னிராசி என்பவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களே அவருடைய வாழ்க்கையை நடந்தவற்றை சிந்தித்து யோசித்து அதுக்கப்புறம் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா கொஞ்சம் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். அவர்களுடைய ஆலோசனைகளை தவிர்ப்பது நல்லது. அதனால் அதாவது சகோதர சகோதரிகளுடைய ஆலோசனைகளை தவிர்த்து உங்களுடைய சொந்த சிந்தனையின் மூலம் அதை வந்து நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலம்னா 2024 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த திருமணம் நடக்கவில்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்ல செய்தி தேடி வரும். குழந்தையிலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் குலதெய்வ வரலாறு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு ஜோதிடசாஸ்திரங்களை பொதுவாக கூறப்படுத்து குலதெய்வத்தை வழிபட்டுக்கும். கரெக்டாக வந்து பொருளாதாரம் ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது, பண வரவு சரியாக வரல, வர்ற அதாவது ஒரு தொழில் நடத்துகிறோம், பொருள் போடுறோம், ஆனால் அதுக்கான முதலீடு கிடைக்கல, அதிக பொருளாக நல்லா வாங்கி போட்டு விற்காமல் கிடக்கு அப்படிலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோதிடசங்கள் பொதுவாக கூறப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் கந்தசஷ்டி கவசம் ரெகுலராக போட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் அந்த மனக்குழப்பங்கள் தீரும். குறிப்பாக வந்து ரொம்ப முக்கியமாக விநாயகர் வழிபாடு, சங்கரகர சக்தி என்று, சங்கடகர சக்தி என்று விநாயகர் வழிபாடு வைத்துக் கொள்வது நல்ல நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஆல்ரெடி கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு ஓகே, புதுசாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும், இந்த வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, திருமணமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய திசாபுத்திகள் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, பாவகட்டத்தில் என்ன மாதிரி இருக்குது, பாவ புண்ணிய கணக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, இல்லை வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. விருப்பப்பட்டால் அடியனிடம் அனுப்பி பார்க்குறனா பார்த்துக்கலாம். என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் 2 தான், 97 91 29 53 9791295433. இதில் உங்களுடைய சுயஜாத வாட்ஸ்அப் ரெண்டு, கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பணம் அனுப்பிட்டு கேட்டுக்கிறேன்னா கேட்டுக்கலாம். ஆல்ரெடி கூட்டு தொழில் இருக்கிறவங்க உங்களோட கூட்டாக பணிபுரியில் கொஞ்சம் அன்பாக பண்ணுவோம், நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரலாம், வராமல் தீர்க்கணும் வழிகள் என்னென்னு இது பண்ணிக்கிங்க. இந்த மனக்குழப்பங்கள் அதை வந்து போகும். வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து விநாயகர் வழிபாடு, சங்கடகரிசி என்று விநாயகர் வழிபாடு வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக வந்து வைரவர் வழிபாடு, தெய்வீரேஷ்டம் என்று வைரவர் வழிபாடு வைத்துக் கொள்வது இந்த 2024 உண்மை பெறக்கூடியதாக. பொதுவாகவே இந்த ஒரு ஐந்திரல் வேறு, ஏன்னா உங்களுக்கு கண்டினியூட்டாக என்ன வரும்னா, கேது வருவார், அப்புறம் 2026 அப்புறம் கண்டகச்சனீஸ்வரர் தொடங்கும், அதுக்கப்புறம் அஷ்டமச்சனீஸ்வரர் தொடங்கும், அப்படி வரிசையாக வர்றது வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ரெகுலராக வழிபாடுகள் அப்படிம்போது குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, கந்தசஷ்டி கவசம் வீட்டில் கேட்கறது, குறிப்பாக அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பிரதோஷம் என்று சிவனை அந்த நந்தி பெருமானையும் சிவனையும் வழிபடுவது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு, தேய்பிரி அஷ்டமி 4/6 போய் எலுமிச்சம்பழம் வச்சு வழிபடுறது, அப்படி போக முடியாதவங்க 9/5 போய் வழிபட்டு வர்றது, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் மிக சிறப்பாக இருக்கும்.
தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து அதிக ஆசை காட்டி ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொழிலில் மட்டும் மாட்டி விட்டுறலாம் வாய்ப்பு இருக்குது, அதனால் அதில் தவிர்த்துக்கிறேங்க. யாராவது இந்த அதிக பணம் இப்போ முதலீடு போட்டு செய்யலாம் வாவோன்னு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இருக்கிற வேலையை அப்படி என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வச்சு கொஞ்சம் உட்காந்துக்கிறது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் சுயஜாத்து ஒரு அனுப்பி பார்த்துக்கிறேங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த கணவன் மனை உறவுகள்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், வராமல் தவிர்க்கிற வழிகள் என்னவென்று பார்த்துக்கங்க. தேர்ட் பர்சனை உள்ளே இழுத்து அவங்கள வந்து உங்கள் சண்டைக்குள்ளே மூணாவது ரொம்ப நாள் உள்ளே இழுத்து அதை பெருசுப்படுத்தாமல் பார்த்துக்குங்க. நீங்களே அனுசரித்து நிதானமாக போய்க்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும், அதாவது பள்ளி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும், கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கொஞ்சம் ஞாபக மருதுகள் மாதிரி வரலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. அருகில் உள்ள காளியம்மன் மாரியம்மன் வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு வைத்துக் கொள்வது நல்லது. வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது அம்மாவாசை என்று கருப்பணசாமி முனீஸ்வரர் இவங்கள்டாம் போய் எலுமிச்சம்பழம் வச்சு வழிபட்டு வர்றது, சாம்பிராணி வச்சு வழிபடுறதெல்லாம் உங்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர், தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா BSMSDS2. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடியேன் வந்து அரசு பதிவுபட்ட சித்த மருத்துவர்னால குறிப்பாக தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர்னால அது தொடர்பாக நீங்கள் ஆலோசனை பெறலாம் பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வந்து ஜாதகம் பார்க்க முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் ஜாதகம் விட்டு கூகுள் பே பண்ணிட்டு ஃபோனில் கேட்டுக்கலான்னு கேட்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு ஒன்று தான் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 97 919 54 33 9792954 3. இது உங்களுக்கு சுயஜாத் வாட்ஸ்அப் பண்ணிட்டு கூகுள் பே ஃபோன் பண்ணலாம் பணம் அனுப்பிவிட்டு வெளிநாட்டுக்காரன் தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அனுப்பி கேட்டுக்கிறனா கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.